கவினோட ஸ்டார் படம் மே மாசம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இப்ப சொல்றாங்க. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரும். மூவியோட இன்சைட் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் மூவி சூப்பரா வந்திருக்குன்னு சொல்றாங்க. சிவராஜ்குமாரோட பைரத்தி ரணங்கள் August 15 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் மஃப்டியோட பிரிக்குவல். மஃப்டி படத்தை தான் இங்க தமிழ்ல 10 தலன்னு ரீமேக் பண்ணாங்க. சோ அந்த ஸ்டோரியோட பிரிக்குவல் இது. ஜிவி பிரகாஷோட ரெபல் ட்ரெய்லரை நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தனுஷ் லான்ச் பண்ண போறாரு. அண்ட் ஜிவி பிரகாஷோட கல்வன் மூவில இருந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு ஈவினிங் 6:45 வரப்போகுது. தகுலேப்பு படத்துக்கான ஷூட்டிங் செர்பியால போச்சு. இப்ப படத்தோட டீம் திரும்ப சென்னை வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா கமலஹாசன் இங்க அரசியல்ல பிஸியா இருக்காரு. சோ அதனால செர்பியால ஒரு சில சீன்ஸ் மட்டும் எடுத்துட்டு திரும்ப சென்னை வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. கங்குவால இருந்து ஒரு பெரிய அப்டேட் இன்னைக்கு வரப்போதுன்னு காலையில இருந்து நியூஸ் வந்துச்சு. நான் இதே பெரிய அப்டேட் வரப்போதுன்னு பார்த்தேன். ஆனா கடைசியில பார்த்தா மதன் கார்கி பர்த்டேக்கு விஷ் பண்ணி ஒரு போஸ்டர் விட்டு சப்பையா முடிச்சுட்டாங்க. இதனால ஸ்டுடியோ கிரீன் மேல ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ செம்ம காண்டில இருக்காங்க. இந்த போஸ்டர் அவங்க வேணும்னே விட்டு வேணும்னே வாங்கி கட்டிக்கிட்டாங்க ஃபேன்ஸ் கிட்ட. தி கோட் மூவில தளபதியும் சாங்கு பாடியிருக்காருன்னு யுவன் சங்கர் ராஜா நேற்று ஒரு ஈவெண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நிறைய பேர் இந்த சாங்கு ஃபர்ஸ்ட் சிங்கிளா வர வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. விஜய் பர்த்டே ஸ்பெஷலா தளபதி 69 அனௌன்ஸ்மெண்ட் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு வருமானு தெரியல. ஆனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தளபதி 69 டைரக்டர் யாருன்னு சீக்கிரமே ரிவீல் ஆயிடும். ஆனா அனௌன்ஸ்மெண்ட் தான் எப்ப வரும்னு தெரியல. தி கோட்டோட கேரளா ஷூட்டிங் எங்க நடக்கும்னு கேக்குறீங்க? அது இப்போதைக்கு ரிவீல் ஆகல. ஷூட்டிங் போனாதான் தெரியும். நான் போகும்போது சொல்றேன். தகுலேஃபோட பட்ஜெட் என்னன்னு கேக்குறீங்க? கண்டிப்பா 300 கோடிக்கு மேல இருக்குங்கிறது என்னோட கெஸ். தமிழ்நாட்டில் மட்டும் 100 கோடி கலெக்ஷன் பண்ண மூவி இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய மூவிஸ் இருக்கு. ரஜினி விஜய்க்கு லாஸ்டா வந்து நிறைய மூவிஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. அண்ட் அஜித் மூவிஸும் பண்ணிருக்கு, கமல் மூவிஸும் பண்ணிருக்கு. பிரதர் ஜீனி மூவிக்கான அப்டேட், கங்கோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனா இதுக்கான அப்டேட் இப்போதைக்கு எதுவும் வரல. நான் வந்தா கண்டிப்பா சொல்றேன். குபேரா ஷூட்டிங் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு தான் இருக்கு. ஷூட்டிங் மும்பையில போகுதுன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் இன்னும் அவங்க பெரிய அளவில் முடிக்கல. இப்போதான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. முடிய கண்டிப்பா டைம் ஆகும். கௌதம் மேனன் அடுத்து என்ன பண்றாரு, அடுத்து என்ன மூவி வரப்போகுதுன்னு கேக்குறீங்க? கௌதம் மேனன் லைன் அப்ல ஏகப்பட்ட மூவிஸ் இருக்கு. ஆனா அது அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. சோ இப்ப அவர் அடுத்து என்ன படம் பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா அவர் டைரக்ஷன் பண்ண துருவ நட்சத்திரம் அடுத்து வரும்னு ஒரு நியூஸ் இருக்கு. ராஜமௌழி RRR முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, ஏன் இன்னும் அடுத்த படம் பண்ணலன்னு கேக்குறீங்க? அடுத்த படத்துக்கான ஒர்க்ல தான் இப்ப இருக்காரு. சீக்கிரமே அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். புஷ்பா 2 என்னாச்சுன்னு கேக்குறீங்க? மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி August 15 படம் வந்துடும் சொல்றாங்க. விஜய் ஆண்டனிக்கு அடுத்து எந்த படம் ரிலீஸ் ஆகும்னு கேக்குறீங்க? நிறைய மூவிஸ் அவர் லைன் அப்ல இருக்கு. ஆனா எந்த படம் வரும்னு இப்போதைக்கு தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். மிஷன் Chapter 1 எப்போ OTT ல வரும்னு கேக்குறீங்க? இப்போதைக்கு கம்மிங் சூன் தான் சொல்லிருக்காங்க. நான் டேட் தெரிஞ்சா சொல்றேன். ஆனா சீக்கிரமே வரப்போகுது. JBB மூவி நல்லா இருக்கு, நீங்க பாத்தீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். படம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு சில சீன்ஸை கட் பண்ணி தூக்கியிருந்தா இன்னும் நல்ல படமா வந்திருக்கும். கங்குவாயே 38 லாங்குவேஜும் தியேட்டருக்கெல்லாம் வரல. தியேட்டருக்கெல்லாம் வரக்கூடிய அந்த 10 லாங்குவேஜும் என்னென்ன லாங்குவேஜ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னென்ன லாங்குவேஜ்னு அவங்க மென்ஷன் பண்ணல, இனிமே தான் மென்ஷன் பண்ணுவாங்க. 38 லாங்குவேஜுக்கு டப் பண்ணி கொண்டு வரது சாதாரண விஷயம் இல்லை. அது ரொம்ப பெரிய ஒர்க்கு. அதனால படம் இன்னமும் டிலே ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லியோ தமிழ்நாடு கலெக்ஷனை எந்த படம் பிரேக் பண்ணும்னு கேட்குறீங்க? அது என்னால் கெஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணுறது மட்டும் சாதாரண விஷயம் இல்லைன்னு புரியுது. தி கோட் மூவிக்குன்னு பூஜை வீடியில ஒரு பீஜியம் வரும்ல, அந்த பீஜியம் போட்டாலும் பிரச்சனை வருமா? அது ஜஸ்ட் பூஜைக்காக உருவாக்கின பீஜியமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது பூஜைக்காக உருவாக்கின பீஜியம் தான், ஆனா அதை போட்டாலும் பிரச்சனை வரும். Top 10 மாஸ் கமர்ஷியல் மூவிஸே ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இதுதான் பெஸ்ட்னு கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இந்த கமெண்ட்டை படிச்சதும் என் மைண்ட்ல வந்த ஒரு 10 மூவிஸ் இது. ஒரு படத்துக்கு ரைட்டரா ஒர்க் பண்ணா டைரக்டரா அப்ரோச் பண்ணணுமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது ஒவ்வொருத்தரோட விருப்பம், அவங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணலாம். அவதார் 2nd சீசன் எப்போ வரும்னு கேக்குறீங்க? நானும் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். நான் வரும்போது சொல்றேன். ஜியோ சினிமாலேயே ஹிந்தி மூவிஸை தமிழ்ல இப்போ டப் பண்ண மாட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த ரீசன் எனக்குமே தெரியல. ஆனா ஒரு சில ஹிந்தி மூவிஸ் ஜியோ சினிமால தமிழ் டப்ல இருக்குது, இனிமே நிறைய டப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் வந்து தமிழ் மூவில எனக்கு பிடிச்ச மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. மிஷன் Chapter 1 பிடிச்சது. எனக்கு பிடிச்ச மூவி ஏதாச்சும் ஒன்று கேட்டிருக்காரு. ரீசெண்டா அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர்னு ஒரு சீரீஸ் ஒன்று பார்த்தேன், அது எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு இது பிடிக்கும், தமிழ் டபுள் இருக்கு. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணதான் நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க. சோ ஃப்ரீயா இருந்தா பாருங்க, நல்லா இருக்கும். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆல் டைம் ஃபேவரட் மூவின்னு யாருக்கும் எதுவுமே கிடையாது. இந்த கமெண்ட்டையும் சேர்த்து லாஸ்ட் ஒரு 2 கமெண்ட்டுக்கு பதில் சொன்னேன்ல, அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். சிமிலரான கேள்வி தான், எனக்கு எந்த படம் பிடிக்குங்கிறது. ஆனா நான் பதில் வேற வேற தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒருத்தருக்கு எப்பவுமே இந்த படம் பிடிக்கும்னு சொல்லவே முடியாது. ஒரு படம் எவ்வளவுதான் பிடிச்சாலும் ரிப்பீட்டடா அந்த படத்தை பார்க்கும்போது போர் அடிக்கத்தான் செய்யும். இது எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே தான். சோ ஆல் டைம் ஃபேவரட் மூவி இல்ல, ஆனா ரிப்பீட்டடா ஒரு சில சீன்ஸ் மட்டும் பார்ப்பேன். ஃபைட் சீக்வன்ஸ், மாசான பீஜியம்ல வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம். நேற்று ஒரு ஃப்ரேம கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிக்கவே இல்லை. ஆன்சர் இரும்பு திரை, என்னைக்கான ஃப்ரேம் இது, இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த விடசில கொடுக்குறேன்.